வணக்கம் தமிழ் உறவுகளே, இது நம்ம மதுரவீரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவு பலன்கள். கனவு பலன்கள் பார்த்திங்கன்னா, மரணம் தொடர்பான கனவுகள் வந்ததுன்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே மரணம் தொடர்பான கனவுகள் வந்ததுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. உதாரணத்துக்கு மரணம் தொடர்பான கனவுகளில் பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அல்லது வந்து யாருன்னே தெரியாத ஒரு நபர், அல்லது நாமளே வந்து இறந்ததாக கூட கனவு காணலாம். அந்த மாதிரி கனவுகள் காணும்போது யார் இறந்தார்களோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெற்றோர்கள் அல்லது மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி யார் இறந்த மாதிரி கனவு காண்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஆயுள் அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து இதுக்குரிய பலனாக நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பணத்தை நம்ம கனவுல கண்டோம்னாவோ, அல்லது நம்மளை நாமளே வந்து பணமாக பார்க்குறதோ, அல்லது நாமளே வந்து இறந்த மாதிரி வந்து இது கனவு காண்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கனவுகளாக வந்தது அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. அதாவது அந்த மாதிரி கனவுகள் காணும்பொழுது நம்ம வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதுக்கு வந்து அதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி நம்முடைய பொருளாதாரம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு மேன்மை அடைய போகிறது அப்படிங்கிறத வந்து உணர்த்தக்கூடியதாக தான் இந்த கனவை நம்ம எடுத்துக்கணுமே வழிய, இதை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அதனால் மரணம் பற்றிய கனவுகள் வந்ததுன்னா நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து மனசில் வந்து ஒரு மன குழப்பமாகவும் ஒரு பீதியாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து கனவாக வரும்பொழுது நம்ம மனக்குழப்பம் அதிகமாகும், ஐயோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் மரணம் தொடர்பான கனவுகள் வந்ததுன்னா பயப்பட தேவையில்லை, நல்லது தான். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வேறொரு பலனுக்கு நம்ம பார்க்கலாம், வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.